அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துக்கு வணக்கம் சர்வதேசத்தின் பல்வேறு பகுதிகளையும் சேர்ந்த இரண்டு தசம் நான்கு மில்லியன் மக்கள் மக்கமா நகரிலே ஒன்று கூடி புனித ஹஜ் கடமையில் ஈடுபட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இலங்கை வாழ் முஸ்லீம் மக்கள் இன்று ஈதுல் அல்ஹா எனப்படுகின்ற ஹஜ் பெருநாளை மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றார்கள் இன்று ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்ற அனைத்து மக்களுக்கும் முதலில் சக்தி டிவி சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஈத் முபாரக் முஸ்லீம் மக்கள் எதற்காக ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுகின்றார்கள் இதன் முக்கியத்துவம் என்ன இதன் தாப்பரியம் என்ன போன்ற விடயங்கள் சம்பந்தமாக ஒரு சிறிய விளக்கத்தை வழங்குவதற்காக இன்றைய குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியை நாங்கள் ஒரு சிறப்பு குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியாக வழங்குகின்றோம் அதன் அடிப்படையில் எமது அதிதியை நாங்கள் முதலில் அறிமுகம் செய்து கொள்வோம் பேர்வலை ஜாமியா நலிமியா கலாபிடத்தினுடைய சிரேஷ்ட விறிவுரையாளர் அஷே எஸ்ஹெச் எம் ஃபலீல் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே சிறப்பு அதிதியாக கலந்து கொள்கின்றார் அஸ்லாம் வரைக்கும் வலைக்கம் அலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஆம் ஆரம்பத்திலே எமது சகோதர மக்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதனால் நாங்கள் துல்ஹ் மாதத்தினுடைய தலைப்புறையை காண்பதற்கான மாநாடு நடைபெறுகின்றது துல்ஹ் மாதம் என்று அடிக்கடி நாங்கள் பேசுகின்றோம் இந்த துல்ஹஜ் மாதம் என்றால் என்ன இஸ்லாமிய கலண்டரிலே நாட்காட்டிலே துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்பு எவ்வாறு அமைகின்றது அதனுடைய அறி அது சம்பந்தமான அறிமுகத்தை தர முடியுமா ஆம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அனைத்து புகழும் அல்லாவுக்கே சொந்தமானது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது சல்லாஹூ செல்லும் அவர்கள் மீது உரித்தாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் ஈதுல் அல்ஹா பெருநாள் தின வாழ்த்துக்களை கொள்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் நீங்கள் கேட்ட கேள்வியை பொறுத்தவரையிலே துல் ஹைஜா மாதம் என்பது அரபு அதாவது இஸ்லாமிய கலண்டரின் இறுதி மாதமாக இருக்கிறது எப்படி நாங்கள் ஆங்கில மாதங்களை பன்னிரெண்டு என்று சொல்கிறோமோ அதே போன்று அரபு இஸ்லாமிய மாதங்களை பொறுத்தவரையிலேயும் பன்னிரெண்டு மாதங்கள் இவன் பிரபஞ்சத்தை படைத்த தினத்திலேயே அவ்வாறு பன்னிரண்டு மாதங்களையும் தீர்மானித்து விட்டதாக அல் அல்குர்வானிலேயே சொல்லுகின்றான் அதிலே முதலாவது மாதமாக முஹர்ரம் இருக்கிறது இரண்டாவது மாதமாக சஃபர் இருக்கிறது என்று பன்னிரண்டு மாதங்களையும் நாங்கள் சொல்வோம் அதிலே குறிப்பாக ஒன்பதாவது மாதத்தை பற்றி விசேஷமாக நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம் ரமலானுடைய மாதம் என்று அதேபோன்று இறுதி மாதம்தான் துல்ஹைஜா எனப்படுகின்ற இந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு விசேடம் இருக்கிறது என்னவென்றால் அதாவது முஹர்ரம் மாதம் ரஜப் மாதம் அதேபோன்று துல்காய்தா மாதம் துல் மாதம் என்ற நான்கு மாதங்களையும் நாங்கள் புனிதமான மாதங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் புனிதமான மாதங்கள் என்று சொல்கின்ற பொழுது அதில் யுத்தம் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது சாந்தி சமாதானத்துக்கு என்று விசேடமாக ஒதுக்கப்பட்ட நான்கு மாதங்களாக இருக்கின்றன எனவே அந்த மாதங்களில் ஒன்று தான் நாங்கள் இருக்கின்ற இப்போது இருக்கின்ற துல் மாதம் என்று நாங்கள் இந்த இடத்திலே ஆரம்பத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அதிலும் குறிப்பாக இந்த பன்னிரண்டாவது மாதத்தின் முதல் பத்து நாட்களும் விசேஷமானவை ஏனென்றால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த முதல் பத்து நாட்களிலும் செய்கின்ற நட்கருமங்களை பொறுத்தவரையில் ஏனைய காரங்களில் செய்யப்படுகின்ற நட்கர்மங்களை விடவும் இறைவனுக்கு மிகவும் விருப்பமானவை என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்று நாங்கள் இருப்பது இந்த துல் மாதத்தின் பத்தாவது நாளிலே இன்றுதான் நாங்கள் பெருநாளை கொண்டாடுகின்றோம் இந்த முதல் பத்து நாட்களிலும் கூட குறிப்பாக எட்டாவது நாளிலிருந்து பதிமூன்றாவது நாள் வரைக்கும் உள்ள காலப்பிரிவில் தான் மக்கமானகருக்கு சென்றிருக்கின்ற ஹஜ்ஜாஜிகள் தங்களுடைய கரியைகளை மேற்கொள்வார்கள் அதாவது அங்கிருக்கின்ற அரஃபா எனப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது மினா எனப்படக்கூடிய முஸ்தலிஃபா என்ற ஒரு இடம் இருக்கு இந்த இடங்களெல்லாம் அவர்கள் தரிப்பார்கள் ஒன்பதாவது தினம் அரஃபாவுடைய தினம் என்று சொல்லப்படுகிறது அதிலே விசேஷமாக அந்த பெரிய மைதானத்திலே அவர்கள் தரித்திருந்து விசேடமான பிரார்த்தனைகளையும் வழிபாடுகளையும் அவர்கள் செய்வார்கள் பத்தாவது நாள்தான் தான் பிறநாளுடைய தினம் அவர்களை பொறுத்தவரையிலும் எங்களை பொறுத்தவரையில் நாம் எமது பிறை கணக்குக்கு ஏற்ப நாங்கள் அதனை நாங்கள் தீர்மானிப்போம் இதுதான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே ஒரு பொதுவான அறிமுகம் என்று நாங்கள் சொல்லலாம் ஆம் துல்ஹிஜா மாதத்தினுடைய மிகவும் முக்கியமான ஒரு விடயம்தான் நாங்கள் துல்கிஜா மாதம் என்று சொல்கின்ற பொழுதே ஹஜ்ஜுடைய அந்த விடயம் சம்பந்தமாக இல இஸ்லாத்தினுடைய ஐந்தாவது கடமை ஹஜ் கடமை எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஹஜ் எதற்காக விதிக்கப்பட்டிருக்கின்றது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது போன்ற விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற பொழுது எதற்காக ஹஜ் கடமையாக்கப்பட்டது ஏன் ஹஜ் இஸ்லாம் இஸ்லாம் மக்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது ஆம் உங்களுக்கு தெரியும் இஸ்லாத்தின் தூண்களிலே ஐந்து தூண்கள் காணப்படுகின்றன அதிலே முதலாவது களிமா எனப்படக்கூடிய ஏகத்துவ அந்த சொற்பிரயோகம் லா லாயிலாஹில் அல்லா என்று நாங்கள் சொல்வோம் இரண்டாவது ஐவேளை ஒருவர் கட்டாயமாக தொழ வேண்டும் மூன்றாவதாக அவர் தன்னுடைய செல்வத்திலிருந்து சுமாராக இரண்டரை வீதங்களை அவர் அதாவது ஜக்காத் எனப்படுகின்ற அந்த முறையிலே அவர் வெளிப்படுத்தி ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவரோட தனவந்தராக இருந்தால் அடுத்ததாக நோன்பு நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஐந்தாவது ஒன்பதாவது மாதம் ரமதானுடைய மாதம் முழு முப்பது நாட்களும் அல்லது ஒரு மாதமும் அதில் விரதம் இருக்க வேண்டும் ஐந்தாவது தான் இந்த ஹஜ்ஜுடைய கடமை ஹஜ்ஜுடைய கடமையையும் ஜக்காத்தையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் அது எல்லோர் மீதும் கடமையானது அல்ல அது யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் மாத்திரம்தான் அதனை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்வோம் ஆனால் இந்த ஐந்தாவது இந்த ஹஜ்ஜு கடமையை பொறுத்த வரையிலே அதற்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் அலிஸ்லாம் என்று நாங்கள் சொல்வோம் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் அதனை எப்ரஹேம் என்று சொல்லுவார்கள் சுமாராக கிறிஸ்துவுக்கு முன் ஒரு இரண்டாயிரத்து சொச்சம் வருஷங்களுக்கு முன்னால் அவர் ஈராக்கிலே பிறந்தார் அவருக்கு இரண்டு மனைவியர் சாரா எனப்படுகின்ற ஒரு மனைவி அதே போன்று ஹாஜர் எனப்படுகின்ற இன்னொரு மனைவி இவர்களுக்கு கிடைத்த பிள்ளைகள் தான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இஸ்ஹாக் அலி இஸ்லாம் என்று நாங்கள் சொல்வோம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவருடைய பரம்பரையில் தான் ரசூல் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் வந்தார்கள் இப்போது இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே மிக பெரும் தியாகங்களை செய்திருக்கிறார்கள் அந்த தியாகங்களை அவர்களுடைய கொள்கையை நிலை நிறுத்துவதற்கு அல்லது ஞாபகம் மூட்டுவதற்காக முழுக்கவும் இந்த ஹஜ்ஜுடைய கிரியைகள் அமர்ந்திருக்கின்றன உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போன்று இஸ்மாயில் அலி என்று என்றும் அவர்களுக்கு ஒரு புத்திரர் கிடைத்தார் அதுவும் மிகவும் வயது போன ஒரு காலத்திலே கிடைத்தார் அவரை அறுத்து பலியிட வேண்டும் என்பது இறைவனுடைய ஒரு கட்டளையாக காணப்பட்டது கனவிலே தோன்றி அல்லாஹு கனவிலே அல்லாஹுத்தாலா சொல்லுகின்றான் அவர்களுக்கு தன்னுடைய மகனை அறுத்து பலியிடும்படி எனவே அவர்கள் தன்னுடைய மகனை எடுத்துக்கொண்டு போய் ஒரு இடத்திலே அறுப்பதற்காக வேண்டி தயாராக கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே தாலா சொன்னால் நீங்கள் இவரை அறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை தருகின்றேன் அந்த ஆட்டை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பலியிட வேண்டும் எனவே உங்களுடைய கனவை நீங்கள் நிறைவு செய்துவிட்டீர்கள் தான் நாங்கள் இந்த இடத்திலே கருதுகின்றோம் என்று அல்லாஹாலா சொன்னான் அப்போது அவர்கள் அந்த இடத்தை கடந்து செல்கின்ற பொழுது தன்னுடைய மகனோடு போகின்ற பொழுது அங்கு நாங்கள் ஷைத்தான் என்று சொல்வோம் சாத்தான் என்று சொல்வோம் அப்படிப்பட்ட ஒரு விரோதி குறுக்கிட்ட சந்தர்ப்பத்திலே அந்த விரோதியை துரத்துவதற்காக வேண்டிய அவர்கள் கல்லை வீசியிருக்கிறார்கள் எனவே தான் இப்போதும் கூட ஹஜ்ஜாஜிகள் அங்கு செலுகின்ற பொழுது ஜமராத் எனப்படக்கூடிய இடங்களிலே தங்களுடைய கல்லுகளை வீசுகிறார்கள் அந்த மகன் அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி அந்த இறை தூதர் முனைந்த சந்தர்ப்பத்தை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி தான் நாங்கள் இப்போது ஹஜ்ஜுடைய தினத்தில் பத்தாவது நாளும் பதினொன்று பன்னிரண்டு பதிமூணாவது நாட்களிலும் அந்த குர்பான் எனப்படுகின்ற அந்த தியாகத்தை நாங்கள் செய்கின்றோம் அதே போன்று ஹாஜர் நாயகி அவர்களும் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களும் மிகவும் கட்டாந்தரையாக பாலைவனமாக இருந்த அந்த பிரதேசத்திலே தண்ணீருக்காக உணவுக்காக வேண்டி அஹ் தடுமாறி கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே தான் அவர்கள் சஃபா மருவா எனப்படக்கூடிய இரண்டு மலைகளுக்கு இடையிலே அந்த தண்ணீரை தேடி ஓடுகின்ற சந்தர்ப்பத்திலே தான் அந்த தண்ணீருக்காக வேண்டி அவர்கள் கஷ்டப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஜம்சம் எனப்படக்கூடிய ஒரு நீரூற்றை அல்லாஹு தாலா அங்கு ஜிப்ரேல் அலிஸ்லாம் அவர்கள் மூலமாக வெளிப்படுத்துகின்றான் எனவே அங்கு சஃபா மருவா என்ற ஒரு இடம் இருக்கிறது அதற்கிடையில் ஹஜ்ஜாஜிகள் சென்றால் தொங்கோட்டம் ஓட வேண்டும் என்ற ஒரு ஒரு நியதி அங்கு காணப்படுகிறது எனவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது முழுக்க முழுக்கவும் ஹஜ்ஜுடைய கிரியைகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் இப்ராஹிம் அலிஸ்வலாம் எனப்படக்கூடிய அந்த மிகப்பெரிய தீர்க்கதரிசி அந்த நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றோடு நெருக்கமாக தொடர்பு கொண்ட ஒரு விஷயம் எனவே ஹஜ்ஜிக்காக வேண்டி நாங்கள் செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் கால் பதித்திருந்த அவர்களுடைய குடும்பம் அங்கு இருந்த இடங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கின்றோம் எனவே ஹஜ்ஜிக்காக வேண்டி போகின்ற ஒருவர் முழுக்கவும் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நினைவுபடுத்துவார் அதான் அங்கே அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது உண்மையில் அவர்கள் தன்னுடைய கொள்கைக்காக வேண்டி மிகப்பெரிய தியாகம் செய்தார்கள் அவர்கள் ஏகத்துவ வழிபாட்டுக்காக ஏகத்துவத்திற்காக வேண்டி மிகவும் கஷ்டப்பட்டார்கள் தன்னுடைய தகப்பனோடு அவர்கள் முரண்பட்டு கொண்டார்கள் தகப்பனிடமிருந்து எதிர்ப்பு வந்தது அதே போன்று அவர்கள் எனப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய கொடுங்கோளனுடைய அதாவது கடுபடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டு நெருப்பிலே வீசப்பட்டார்கள் அதே நேரம் அவர்கள் எஹித் எஹிப்துக்கு போனார்கள் சிரியாவுக்கு போனார்கள் பலஸ்தீனுக்கு போனார்கள் மிக நீண்ட எல்லாம் மேற்கொண்டார்கள் அதே நேரம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு ஒரு முன்மாதிரி இருக்கிறது எப்படி ஒரு ஒரு மனைவியை அவர்கள் வழிநடாத்த வேண்டும் ஒரு மகனை எவ்வாறு வழிநடாத்த வேண்டும் ஒரு குடும்பத்தை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதற்கான நிறைய முன்மாதிரிகள் காணப்படுகிறது எனவே தியாகத்தை பார்க்கிறோம் கொள்கை பிடிப்பை பார்க்கிறோம் சிறந்த ஒரு தகப்பனாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இப்படியான பல விஷயங்கள் உள்ளடக்கி இருப்பது தான் வாழ்க்கை வரலாறு எனவே ஹஜ்ஜிக்கு செல்லுகின்ற அனைவரும் இந்த வாழ்க்கை வரலாறை நினைவுபடுத்தி தங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த தியாகங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த கொள்கை பற்றோடு இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் Samudhi Matrata Ape Rattaran Ape Rate Vivevana Ape Vate Muluvatam Muthu Ate Obay Mage Prabhude Singhala Demala Muslim be garapi Oba Sago Daryan Samadha Singhala Demala Muslim be garapi Oba sahodareya Daryan Samadha Api Sago Daryan Samadha ും പ്രിന്ടവായ് പ്രിയും അത് തരുണത്തിലേണ്ടത്തിവ എല്ലാ

ஹஜ்ஜுடைய கடமை சம்பந்தமாக ஏன் ஹஜ் கடமையாக்கப்பட்டது எதற்காக ஹஜ்ஜுடைய கடமை இடம்பெறுகின்றது போன்ற விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் கலந்துரடினோம் அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது தற்பொழுது ஹஜ்ஜு பெருநாளை ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாளை முஸ்லீம் மக்கள் எதற்காக கொண்டாடுகின்றார்கள் என்று கேட்கலாம் இதற்கு நீங்கள் கூறுகின்ற விளக்கம் என்ன ஆம் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இரண்டு பெருநாட்கள் இருக்கின்றன முதலாவது பெருநாள் நாங்கள் நோன்பு பெருநாள் என்று சொல்வோம் அதற்கு நாங்கள் ஈதுல் ஃபித்தர் என்று சொல்வோம் அதாவது ஒரு கடமை நோன்பு எனப்படக்கூடிய கடமை முடிவடைந்ததற்கு பின்னால் அந்த கடமையை தந்த இறைவனுக்கு அல்லாவுக்கும் நன்றி செலுத்தும் முகமாக அந்த பெருநாளை கொண்டாடுவதற்கான அனுமதி எங்களுக்கு இஸ்லாத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது நன்றி செலுத்துவதோடு சந்தோஷமாக இருப்பது கழிப்போடு இருப்பது குதூகலமாக இருப்பது தங்களுடைய சந்தோஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது போன்ற அந்த விஷயங்களுக்காக அந்த ரமலானுடைய நோன்பு முடிந்ததற்கு பின்னால் அந்த பிறநாள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது அதே போன்று தான் அடுத்த கடமை இந்த ஹஜ்ஜுக்கடமை இந்த கடமை நிறைவு பெறுவதோடு இந்த ஹஜ்ஜி பிறநாள் கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்கின்றன எனவே தான் துல்ஹா மாதத்தின் பத்தாவது நாள் இந்த ஹஜ்ஜி பிறநாள் கொண்டாடப்படுகிறது நோன்பு முடிந்ததற்கு பின்னால் அதாவது ஷவ்வால் மாதம் என்று சொல்வோம் நோன்பு மாதம் முடிந்ததற்கு பின்னால் வருகின்ற ஷவ்வால் மாதத்தின் முதலாவது நாளிலே நோன்பு பெருநாள் கொண்டாடப்படுகிறது உண்மையிலே நோன்பு பிறநாளாக இருக்கலாம் அல்லது ஹஜ்ஜி பிறநாளாக இருக்கலாம் அது வந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு தினம் என்று நாங்கள் சொல்வோம் ஆனாலும் கூட வரையறைகள் காணப்படுகின்றன வரையறைகள் என்றால் பாவமான காரியங்களில் ஈடுபட முடியாது அதே நேரம் இறைவனை நாங்கள் துதிக்க வேண்டும் அதே போன்று அந்த இரண்டு தினங்களிலும் விசேடமாக தர்மம் சம்பந்தமாக அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நோன்பு பிறநாள் முடிவடைகின்ற சந்தர்ப்பத்தில் ஈதுல் அதாவது ஈதுல் ஃபித்துர் முடிவடை அதாவது அந்த அந்த தினத்தை பொறுத்தவரையிலே சதக்கத்துல் ஃபித்துர் எனப்படுகின்ற ஒவ்வொரு நோன்பாளியும் தான் நோன்பு நோட்டதற்காக வேண்டி ஏழைகளுக்காக வேண்டி கஷ்டப்படுபவர்களுக்காக வேண்டி கொடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு தர்மம் இருக்கிறது அது ஒரு ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு தர்மமாக காணப்படுகிறது அதே போன்று தான் இந்த ஹஜ் பெருநாள் முடிவடைகின்ற சந்தர்ப்பத்திலும் வசதி படைத்தவர்கள் மாத்திரம் அவர்கள் குர்பான் எனப்படுகின்ற அந்த கிரியை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் மிருகங்களை அறுத்து அதனுடைய இறைச்சியை பொருத்தமானவர்களுக்கு பங்குடு செய்ய வேண்டும் அதே போன்று பெருநாளுடைய தினம் என்று வருகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய உறவினர்களுடைய வீடுகளுக்கு செல்வது யார் யாரெல்லாம் எங்களோடு பகைத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பகையை மறந்து அவர்களோடு நாங்கள் உறவுகளை புதுப்பித்துக் கொள்வது போன்ற கர்மங்களில் நாங்கள் கட்டாயம் விடுபட வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் தான் பெற்றாருடைய நெருக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய அதாவது துவாக்களை பிரார்த்தனைகளை அவர்களுடைய ஆசி வாதங்களை நாங்கள் இந்த தினத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே பாவங்களில் ஈடுபடக்கூடாது ஆனாலும் வரையறுக்கப்பட்ட வகையிலே எங்களுடைய இன்பங்களை அனுபவிப்பதற்கும் குதூகலமாக இருப்பதற்கும் அனுமதி இருக்கிறது பயணங்கள் போகலாம் விளையாட்டுகளில் ஈடுபடலாம் அதே போன்று உறவினர்களை நாங்கள் சந்திப்பது நண்பர்களை சந்திப்பது போன்ற இந்த அனுமதிக்கத்தக்க கருமங்களிலே இந்த தினத்தில் ஈடுபட முடியும் புத்தாடை அணிந்து கொள்வது அதே போன்று அனுமதிக்கத்தக்க பயணங்களை மேற்கொள்வது இதுதான் இந்த பிறநாளுடைய தினத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஆனால் காலையிலேயே உதாரணமாக காலை வேளையிலேயே நாங்கள் பள்ளிவாயலுக்கு சென்று அங்கு இடம்பெறுகின்ற விசேடமான தொழுகை அதை போன்று தக்பீர்கள் இது போன்ற விஷயங்களிலே நாங்கள் சம்பந்தப்பட வேண்டும் இதுதான் இந்த பெருநாளுடைய விஷயங்களுடைய சாராம்சம் என்று நாங்கள் சொல்லலாம் ஆம் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று ஹஜ் பெருநாள் தினத்திலே நாங்கள் அஜ் பர்நாள் தினம் அதே போன்று அதற்கு அடுத்து வருகின்ற மூன்று நாட்கள் அமல் தஷ்ரீக் கூடிய நாட்கள் இவையும் மிக முக்கியமான நாட்கள் இந்த நாட்களிலே தான் இந்த குர்பான் வழங்கப்படுகின்றது பிராணிகளை அறுத்து பழியிடுகின்ற விடயம் குர்பான் எனப்படுகின்ற விடயம் இடம்பெறுகின்றது இந்த விடயம் சம்பந்தமாக நீங்கள் எதற்காக இது வழங்கப்படுகின்ற விடயத்தை நீங்கள் விளக்கப்படுத்தினீர்கள் இதனை வழங்குகின்ற பொழுது இதனை செய்கின்ற பொழுது முஸ்லீம் மக்கள் எவ்வாறான ஒழுங்குகளை பின்பற்ற வேண்டும் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டிய முயற்சித்த சந்தர்ப்பத்திலே தாலா அதற்கு பகரமாக ஒரு ஆட்டை பலியிடும்படி சொன்னான் அன்றையிலிருந்து அந்த கடமை ஆரம்பமாகிறது என்று நாங்கள் சொல்லுவோம் எனவே அது ஒரு இன்றைக்கு நேற்று ஆரம்பித்ததொன்றல்ல ஒரு நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் இருந்து அப்படியான ஒரு நிலைமை இருந்து வருகிறது அன்று முதல் ஹஜ்ஜி எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒரு அங்கமாக இருக்கின்ற காரணத்தினால் அது சம்பந்தப்பட்டிருக்கிறது ஆனால் ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கட்டும் அல்லது வேறு காலங்களாக இருக்கட்டும் ஒரு மிருகத்தை அறுத்து பலியிடுகின்ற பொழுது நாம் கவனிக்க வேண்டிய சில அடிப்படையான விடயங்கள் காணப்படுகின்றன முதலாவது என்னவென்றால் இறைவன் குரானிலே சொல்லுகின்ற முக்கியமான கருத்து அந்த மிருகங்களை உங்களுக்காக வேண்டி தான் நாங்கள் படைத்திருக்கின்றோம் அதே நேரத்தில் அந்த மிருகங்களிலிருந்து உங்களுக்கு சூடு இருக்கிறது சூடு என்று வருகின்ற பொழுது அந்த மிருகங்களை அறுத்ததற்கு பின்னால் அதனுடைய தோலை நாங்கள் என்ன செய்கின்றோம் ஆடைக்காக வேண்டி பயன்படுத்துகிறோம் என்றால் அதன் மூலமாக மனிதர்களுக்கு உஷ்ணம் கிடைக்கிறது என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் ஒமின்ஹா குழு நீங்கள் அந்த மிருகங்களிலிருந்து தான் சாப்பிடுகிறீர்கள் இன்னும் பல பயன்கள் காணப்படுகின்றன என்று சொல்கிறான் உங்களுக்கு தெரியும் ஒரு உதாரணமாக ஒரு மாடு என்று வருகின்ற பொழுது அங்கு பல வகையான அதனுடைய அங்க அவயவங்கள் உறுப்புகள் எல்லாவற்றையும் மனிதர்கள் தங்களுடைய பல தேவைகளுக்காக வேண்டி பயன்படுத்துகிறார்கள் எனவே தான் அவற்றை படைத்திருக்கிறான் அந்த தான் சொல்லுகிறான் உங்களால் அதனை அறுத்து சாப்பிட முடியும் வேறு பல பயன் பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கின்ற பொழுது அது இறைவனுடைய ஒரு அனுமதியாகவும் ஒரு கட்டளையாகவும் முஸ்லீம்கள் பார்க்கிறார்கள் வேற்று சமயத்தை பொறுத்தவர்கள் அவர்களை பொறுத்தவரை வேற்று கண்ணோட்டங்கள் இருக்கலாம் அது அவர்களுடைய சுதந்திரம் இருந்தாலும் கூட முஸ்லீம்கள் அதனை இப்படித்தான் பார்க்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே சொல்ல வேண்டி இருக்கிறது அடுத்த முக்கியமான விஷயம் தான் இந்த குர்பான் எனப்படுகின்ற இந்த மிருகங்களை அறுத்து பலியிடுகின்ற இந்த கர்மம் உரிய முறையில் செய்யப்பட வேண்டும் அப்படி இல்லாத போது அதனுடைய நோக்கம் பிழைத்து விடும் உரிய முறையில் என்றால் அதிலே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம்தான் முதலாவது எமது நாட்டை பொறுத்தவரையிலே அரச அதாவது சுகாதார திணைக்களத்தினுடைய அனுமதி அதற்கு கிடைக்க வேண்டும் ஏனென்றால் எல்லா மிருகங்களையும் அறுக்க முடியாது அந்த அனுமதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது அந்த மிருகங்களை நாங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்திலே கவனிக்க வேண்டிய சில ஒடுங்குகளை அரசு எங்களுக்கு தந்திருக்கிறது அவற்றை நாங்கள் கவனிக்க வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹு தாலாவுடைய ரசூல் சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த மிருகங்களுக்கு நீங்கள் ஓய்வு கொடுங்கள் என்று வல்யூரே தி ஹத்தூ அறுக்கின்ற சந்தர்ப்பத்தில் கூர்மையான கத்தியால் அருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த மிருகங்கள் எந்த வகையிலும் தொந்தரவுகளுக்கு உட்படுத்தப்படாத சூழ்நிலையில்தான் அறுக்கப்பட வேண்டும் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த மிருகங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுகின்ற பொழுது உரிய எண்ணிக்கையை தவிர்த்து அதுக்கு மேலும் மேலதிகமாக அந்த வாகனத்தில் அதனை ஏற்றுவது அல்லது பல மிருகங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மிருகத்தை அறுப்பது அல்லது அதனை மிகவும் சிரமத்துக்குள்ளாக்கி அந்த மிருகத்தை அறுப்புக்கு கொண்டு போவது என்பதெல்லாம் முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டிருக்கு மார்க்கத்தை பொறுத்தவரையிலே இன்னும் ஒரு இடத்திலே சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னொல்லாக கத்தபல் எஹ்சான் அலா குலிஷே அல்லாஹு தாலா ஒவ்வொரு விடயத்தையும் அழகாக செய்வதை நேர்த்தியாக செய்வதை கடமையாக்கியிருக்கிறான் என்று அதற்கு பிறகுதான் சொன்னார்கள் அவர்கள் நீங்கள் அறுக்கின்ற பொழுது அழகாக நீங்கள் அதனை அருங்கள் என்று எனவே ஒரு மிருகத்தை பலியிடுகின்ற சந்தர்ப்பத்திலே முறையாக ஒழுங்காக அழகாக திருத்தமாக அதனை பலியிட வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் மிகவும் அழுத்தம் திருத்தமாக இந்த இடத்திலே சொல்ல விரும்புகின்றோம் என்றால் நாங்கள் வாழுகின்ற நாடு ஒரு மக்கள் பள்ளினம் வாழுகின்ற ஒரு நாடு இந்த நாட்டை பொறுத்தவரையிலே ஏனைய சமயத்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும் நாங்கள் அவருடைய மனதை நாங்கள் புண்படுத்திவிடக்கூடாது எமக்கு அது அனுமதி இருக்கிறது என்பதற்காக வேண்டி நாங்கள் அதனை நாங்கள் நினைத்தவாறெல்லாம் செய்ய முடியாது என்றால் அவர்களுடைய உணர்வுகள் மிக முக்கியமானது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அந்த மிருகங்களை நாங்கள் அறுத்ததற்கு பின்னால் அந்த யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் தெளிவான வழிகாட்டில் இருக்கிறது முதலாவது எங்களுக்கு ஒரு பங்கை எடுத்துக்கொள்ளலாம் அறுப்பவருக்கு இரண்டாவது ஏழைகளுக்கு அதனை கொடுக்க வேண்டும் மூன்றாவது உறவினர்களுக்கு அதனை கொடுக்க வேண்டும் என்று பாருங்கள் உறவு ஜனங்கள் சேர்ந்து நடக்கப்படுகிறார்கள் அதாவது நோக்கம் அங்கு பூர்த்தியாகிறது இரண்டாவது ஏழைகளுக்குரிய உணவாக அது மாறுகிறது குரானிலை தாலா சொல்லுகின்றான் யாரெல்லாம் கேட்டு வருகிறார்களோ யாரெல்லாம் கேட்டு வரவில்லையோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டும் தரித்திரக்காரர்கள் இருப்பார்கள் ஏழைகள் இருக்கிறார்கள் இந்த சொற்கள் எல்லாம் குரானிலே பாவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த இறைச்சி வீணாக போவதில்லை அதன் மூலமாக ஊட்ட சத்து கிடைக்கிறது யாருக்கெல்லாம் இறைச்சி சாப்பிடுவதற்கான வாய்ப்புகள் ஏனைய காலத்தில் கிடைக்காமல் போகிறதோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் எனவே அதற்கு பிறகு அறுத்ததற்கு பின்னால் அந்த கழிவுகள் இருக்கின்றனவே அந்த கழிவுகளை முறையாக அகற்ற வேண்டும் உங்களுக்கு தெரியும் சில நேரங்களில் அதனுடைய கழிவுகளை பாதைகளிலே போட்டுவிட்டு போகின்ற சந்தர்ப்பத்தில் மிருகங்கள் வந்து அவற்றை சாப்பிடும் அதே நேரத்தில் அந்த கழிவுகளின் மீது மழை பொழிகின்ற பொழுது அல்லது துர்நாற்றம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே அப்படியெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது அது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் சுத்தம் என்பது ஈமானின் பாதி என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நாங்கள் முறையாக இந்த கடமையை செய்யாத போது சில நேரங்களில் அதனுடைய நோக்கம் பிழைத்துவிடும் சில நேரங்களில் நாங்களும் இஸ்லாமும் சேர்ந்து பிழையாக விளங்கப்படுவதற்கு அது ஒரு காரணமாக அமைந்துவிடும் எனவே இந்த ஒழுங்குகளை பேணித்தான் இந்த குர்பானுடைய இந்த கிரியை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்போது தான் திருப்தியும் மனிதர்களுக்கு அந்த பிரயோசனமும் கிடைக்கும் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் வசதி படைத்த அனைவரும் ஹஜ் கடமையில் ஈடுபட வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய வலியுறுத்தலாக இருக்கின்றது அதற்கு முன்னால் ஹஜ்ஜுக்கு முன்னால் இருக்கின்ற முக்கியமான ஒரு அமல் தான் ஜக்காத் இந்த ஜக்காத்தை மக்கள் எந்தளவு தூரத்துக்கு கவனத்தில் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக ஒரு சிறிய விளக்கத்தை வழங்க முடியுமா ஆம் உண்மையில் நல்லதொரு கேள்வி ஏனென்றால் ஹஜ்ஜுக்கு போவதாக இருந்தால் அதற்குரிய வசதி வாய்ப்பு இருக்க வேண்டும் எல்லோர் மீதும் அது கடமையல்ல மனிஸ்தத்தா இலேஹி சபீலா யாருக்கெல்லாம் அங்கு போவதற்கான வசதி இருக்கிறதோ அவர்கள் மீது அது கடமை எனவே தனவந்தர்கள் மீதுதான் அது கடமை அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அது ஐந்தாவது கடமை அதுக்கு முன்னால் இருக்கின்ற மூன்றாவது கடமை நாலாவது கடமை நோன்பு மூன்றாவது கடமையை பொறுத்தவரையிலே அது ஜக்காத் ஜக்காத் என்றால் என்ன ஒரு மனிதன் பணக்காரனாக இருக்கிறான் வசதி உள்ளவனாக இருக்கிறான் அவன் கடனாளியாக இல்லை அவனை பொறுத்தவரையிலே நல்ல செல்வ செழிப்போடு அவன் காணப்படுகிறான் என்றால் அவனுடைய செல்வம் குறிப்பிட்ட ஒரு அளவை அடைகின்ற பொழுது அதற்கு மேலால் அவனிடத்தில் செல்வம் இருக்கிறது என்று அதுக்கு நாங்கள் நிசாப் என்று சொல்வோம் மரபிலே அவன் இரண்டரை வீதத்தை கட்டாயமாக மொத்தமாக கணக்கு பார்த்து அதனை வெளிப்படுத்த வேண்டும் வெளிப்படுத்தாத போது அவன் ஒரு பெரும் குற்றவாளியாகவும் பாவியாகவும் கருதப்படுவான் என்றால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே அதனை வ அதிலே வணக்க வழிபாடுகள் பற்றி சொல்லப்பட்டிருப்பது போன்று பொருளாதார சுபீட்சத்துக்கான நிறைய ஏற்பாடுகள் இருக்கின்றன அதில் ஒரு ஏற்பாடு தான் ஜக்காத் எனவே ஹஜ்ஜுக்கு போவதற்கு முன்னால் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருப்பது தான் ஜக்காத் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் இப்போ நாம் இப்போது நவீன உலகத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் குறிப்பாக இந்த கொரோனாவுக்கு பின்னால் அதே நேரம் நமது நாட்டிலே ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு பின்னால் நாங்கள் பார்த்தால் நமது நாட்டிலே பன்னிரண்டு சதவீதமாக இருந்த வறுமை கோடு இருபத்தைந்து சதவீதமாக மாறியிருப்பதாக உலக வங்கி கூட சொல்லியிருக்கிறது அப்படிப்பட்ட அண்மை காலத்திலே இரண்டு புள்ளி ஐந்து தசம் மக்கள் மில்லியன் மக்கள் வறுமை கோட்டுக்குள் இயல்பாக தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே நாங்கள் வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த பெருநாளையும் கொண்டாடுகிறோம் இந்த ஹஜ்ஜையும் பற்றி யோசிக்கிறோம் என்றால் நாம் கட்டாயமாக இந்த விடயத்திலே கூடிய கவனம் எடுக்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் அன்றாடம் சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு தங்களுடைய மருந்து தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஏன் பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை உரிய முறையில் அனுப்புவதற்கு கூட கஷ்டப்படுகின்றவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் குறிப்பாக இந்த விஷயத்திலே மிகவும் ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பெருநாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம் ஹஜ்ஜிக்கு போகின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே ஏழை எளியவர்கள் கஷ்டப்படுபவர்களுடைய துன்பங்களிலே நாங்கள் பங்கெடுத்து அவர்களுக்கு உதவி செய்வது என்பது இறைவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் எங்களுக்கு பெற்றுத்தரும் அதே நேரத்தில் சமூகத்திலும் கூட ஒரு பொருளாதார ஒரு சுபீட்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்ல முடியும் ஆம் ஈதுல் ஹல்ஹா ஹஜ் நாளை கொண்டாடுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே சிறப்பு குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி நாங்கள் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஹஜ்ஜினுடைய முக்கியத்துவம் என்ன எதற்காக இந்த ஹஜ் பிற நாள் கொண்டாடப்படுகின்றது ஹஜ் மாதத்தினுடைய சிறப்பு என்ன போன்ற விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் ஒரு சிறிய விளக்கத்தை உங்களுக்கு வழங்கியிருந்தோம் எமது அழைப்பை ஏற்று இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெருவலை ஜாமியான் அலிமியாவினுடைய சிரேஷ்ட விறுவுரையாளர் அஷேக் எஸ் எச் ஃபலீல் அவர்களுக்கு எமது மனப்பூர்வ நன்றிகள் ஜஜாக் முல்லாஹிர் ஜிசாக் முல்லாஹின் ஈத் முபாரக் இத் முபாரக் இந்த நிகழ்ச்சி தொடரும் மற்றும் ஒரு அததி உட ஒரு சிறிய இடைவெளி பின்னர் நாங்கள் சந்திப்போம் அதற்கிடையில் கொழும்பு பத்து ஹிஜ்ரா முஸ்லீம் வித்யா விமானங்களுடைய சிறப்பு கசீதாவை நாங்கள் தற்போது பார்ப்போம் தேங்க்ஸ் டூ அல்லாஹ் மூனந்தார் தே ஃபுல் இம்ம ஜங்கி வி டு ஷே தான் أيوحو oh, باللي please give thanks to Allah، الله غفور، الله رحيم، الله يحب المحسنين، هو هالكنا، هو رازقنا، وهو على كل شيء قدير، الله غفور، الله Allah is the one who loves the muhsineen. He is a creator, he is a sustainer, and he is the one who has power over all. Give thanks to Allah for the moon and the stars, praising all day for what is and what was. Take hold of your iman, don't give in to shaitan.

He is a sustainer and he is the one who has power over all. Give, give thanks, thanks to Allah for the moon and the stars. Praising all day full what is and what was. Take hold of your iman. Don't give it to shaitan. Oh you who believe, please give thanks to Allah. <inaudible> சிறப்பு குட் மார்னிங் ஸ்ரீலங்காவுடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் உலகின் நாலா பகுதிகளிலும் இருந்து இரண்டு தசம் ஐந்து மில்லியன் மக்கள் இந்த முறை புனித ஹஜ் கடமைக்கு சென்று ஹஜ் கடமையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் இன்றும் கூட மினாவிலே கூடாரங்கள் இருந்த முஸ்லீம் மக்கள் ஜமராத்துகளுக்கு கல்லறிந்து இஸ்லாத்தின் ஐந்தாவது கடமையான ஹஜ் கடமையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு விளக்கத்தை வழங்குகின்ற விசேட குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் எமது நிகழ்ச்சியின் அடுத்த அதிதியை நாங்கள் அறிமுகம் செய்து கொள்வோம் மாபோல தாருல் கிராஆத் அரபு கல்லியினுடைய அதிபரும் சமூக செயற்பாட்டரும் ஆகிய அஷேக் மசூர் சஜீர் உஸ்வி அவர்கள் கலந்து கொள்கின்றார் அஸ்லாம் வலைக்கும் ஹசரத் வலைக்கம் வரமத்துல வர ஆம் நாங்கள் இன்று ஈதுல் ஹஜ் ஹஜ்ஜு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் உலகின் நாலா பகுதிகளையும் சேர்ந்த மக்கள் இன்று ஹஜ் கடமையில் ஈடுபட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இலங்கை வாழ் முஸ்லீம் மக்கள் இன்று ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ஹஜ் என்பது நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு சமத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு கடமையாக இருக்கின்றது குறிப்பாக இந்த சமத்துவத்தை அல்லா ஹஜ்ஜினூடாக வெளிப்படுத்துகின்றான் இந்த சமத்துவம் எவ்வாறு ஹஜ்ஜினூடாக வெளிப்படுத்தப்படுகின்றது எமது இனத்த மக்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு நாங்கள் கூறுவதாக இருந்தால் ஹஜ்ஜினூடாக அல்லாஹ் எவ்வாறு சமத்துவத்தை வெளிப்படுத்துகின்றான் அலமதுல்லில்லா வசலாத் வசலாம் அலா ரசூல் இல்ல முஹம்மது பினி அப்துல்லா அம்மாபாத் உண்மையில் ரியாஸ் இந்த பிறநாளுடைய தினத்திலே முக்கியமாக பேசக்கூடிய ஒரு வி விடயம்தான் இந்த இந்த விடயம் அல்லாஹ்வுக்கு முன்னால் எல்லோரும் சமமானவர்கள் எந்த விதமான வேறுபாடும் இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய இடங்களில் மிக முக்கியமான ஒரு இடம்தான் இந்த ஹஜ்ஜுடைய கடமை இந்த ஹஜ்ஜுடைய கடமையின் போது அல்லாவுக்கு முன்னால் எல்லோரும் சமம் எப்படி என்றால் நேற்றைய தினம் நாங்கள் எடுத்து பார்ப்போமே ஆனால் அரஃபாவுடைய தினம் நடைபெற்றது அரஃபாவுடைய தினத்தை பார்க்கும் பொழுது அங்கே இருந்த ஹாஜிகளை காணும் பொழுது மஹ்ஷர் மைதானத்துடைய ஞாபகம் எங்களுக்கு வருகின்றது எல்லோரும் ஒரே ஆடை வெள்ளை நிறை ஆடை மேல் ஆடை கீழ் ஆடை எந்த விதமான வேறுபாடும் வித்தியாசமும் இல்லை ஒரே மாதிரியான ஆடை அணிந்த ஹாஜிகள் அரஃபாவுடைய மைதானத்திலே அந்த வெயிலிலே நின்று தங்களுடைய தியானங்களில் பிரார்த்தனைகளில் அமல் இபாதத்துகளில் ஈடுபட்டதை நாங்கள் காண்கின்றோம் எனவே முதலாவதாக அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடிய ஒரு சமத்துவம் ஆடையில் எல்லோரும் ஒன்று போல் இருந்தார்கள் அதே போல் ஹஜ்ஜுடைய கடமையின் பொழுது அல்லது ஒம்ராவுடைய கடமையின் பொழுது ஹாஜிகள் தவாஃப் செய்வார்கள் தவாஃப் செய்யக்கூடிய நேரத்திலேயும் அதே இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து ஏழு விருத்தங்கள் தவாஃப் செய்வார்கள் நான் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் எனக்கு ஏழு முறை சுத்த தவாஃப் செய்ய முடியாது என்று யாருக்கும் சொல்ல முடியாது எல்லோரும் சமத்துவமாக ஏழு முறை அதை காபாவை சுற்றி தவாஃப் செய்ய வேண்டும் தவாஃப் முடிந்ததற்கு பின்னால் சாலை என்று சொல்லக்கூடிய ஒரு அமல் இருக்கின்றது சஃபாவுடைய மலை அடிவாரத்திலிருந்து மருவாவுடைய மலை அடிவாரத்துக்கு ஏழு முறை தொங்கோட்டம் ஓட வேண்டும் அந்த இடத்திலும் கூட எல்லோரும் சமமான முறையில் அந்த வணக்கத்தில் ஈடுபட வேண்டும் அதிலும் யாருக்கும் இல்லை எனக்கு முடியாது என்று சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சமத்துவத்தை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது அதே போல் சாயிக்கு பின்னால் நாங்கள் பார்த்தால் சிலர்கள் முட்டை அடிப்பார்கள் இன்னும் சிலர்கள் முடியை குறைத்து கொள்வார்கள் அங்கேயும் கூட எல்லோரும் அந்த அமலை செய்ய வேண்டும் யாருக்கும் நான் செய்ய முடியாது என்று ஒதுங்கிக் கொள்ள முடியாது அதே தான் அந்த இடத்திலே ஆக முக்கியமான ஒரு விஷயத்தை எங்களால் பார்க்க முடியும் இன பேதம் இல்லை வெள்ளையர்களும் அங்கே இருப்பார்கள் கருப்பர்களும் அங்கே இருப்பார்கள் ஏழைகளும் இருப்பார்கள் பணக்காரர்களும் இருப்பார்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களும் இருப்பார்கள் தாழ்ந்தவர்களும் இருப்பார்கள் எல்லோரும் அல்லாவுக்கு முன்னால் ஒன்று என்ற அந்த அந்த ஒரே நோக்கத்தில் அந்த இடத்தில் ஒன்று கூடுவதை நாங்கள் கண்கூடாக காணலாம் உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் ஆக பெரிய ஒரு பிரச்சனையாக காணக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த இனப்பிரச்சனை அதாவது வெள்ளை கருப்பு என்று சொல்லக்கூடிய பிரச்சனை இது லேசிப்பட்ட பிரச்சனை இல்லை உலகளாவிய முறையில் பேசப்படக்கூடிய ஒரு பிரச்சனை இன்றைக்கும் அந்த பிரச்சனை உலகத்தில் இக்கி தான் செய்யுது வெள்ளை பிரச்சனை என்று நாங்கள் பேசப்போ போகல எங்கள்கிட்ட தலைக்கு வாரது நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி அவர் கருப்பு இன மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்து இருபத்தி ஏழு வருடங்கள் சிறையில் இருந்தார் அதற்கு பின்னால் அவர் வந்து ஜனாதிபதியாக ஆகி அந்த வெள்ளை கருப்பு என்ற இன இனப்பேதத்தை இல்லாமல் ஆக்கினார் அதே போல தான் அமெரிக்காவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் மிகவும் பிரசித்தி பெற்ற ரெண்டு பேர்கள் இருந்தார்கள் ஒத்தர் வந்து மெல்கம் எக்ஸ் அடுத்தவர் வந்து மாத் மார்ட்டின் லூத்த கிங் இந்த ரெண்டு பேரும் கருப்பு இனத்தவர்கள் ஆனால் அவர்கள் வெள்ளையர்களுக்கு எதிராக அவர்கள் போராடி சமத்துவத்துக்காக வேண்டி அவர்கள் குரல் கொடுத்தார்கள் எனக்கு ஞாபகம் வருகின்றது மார்ட்டின் லூத்தர் கிங் அவர் அடிக்கடி சொல்வார் ஐ ஹேவ் அ ட்ரீம் எனக்கு ஒரு கனவு இருக்குது நான் இறப்பதற்கு முன்னால் ஒரே ரெஸ்டாரண்ட்டில் ஒரே தட்டில் ஒரு கருப்பரும் வெள்ளையரும் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் அதுதான் என்னுடைய கனவு என்று சொல்வார் அப்போ இன பிரச்சனை வரப்படாது என்பதற்காக வேண்டி அவர்கள் உழைத்தார்கள் அதே போல தான் ஆக முக்கியமான உத்தர்தான் இந்த மெல்கம் மெக்ஸ் என்றவர் இவர் இவர் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர் இவர் அமெரிக்காவுக்கு போய் அங்கே கருப்பர்களுக்கு சார்பாக குரல் கொடுக்க ஆரம்பித்தார் பிற்காலத்தில் இவர் இஸ்லாத்தை கூட ஏற்றுக்கொண்டார் இஸ்லாத்தை ஏற்று ஒரு பிரசித்தி பெற்ற பேச்சாளராக மாறினார் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் இவர்களுடைய பேச்சை கேட்டு கவர்ந்தார்கள் எந்த அளவுக்கு ஒன்று சொன்னால் இறுதிக்கட்டத்தில் அவரை சவுதி அரேபிய அரசாங்கம் ஒரு சிறப்பு விருந்தினர் விருந்தினராக ஹஜ் கடமைக்காக வேண்டி அழைக்கின்றது அந்த நேரத்தில் அவர் அமெரிக்காவிலிருந்து சவுதிக்கு வாரார் வரக்கூடிய நேரத்தில் சவுதியுடைய கிங் அதோடய அவருடைய குடும்பம் எல்லாம் சேர்ந்து விமான நிலையத்துக்கு போய் ஏர்போர்ட்டுக்கு போய் அவரை வரவழைத்து வரவேற்று கட்டி அணைத்து அப்படியே ஹஜ் கடமைக்காக வேண்டி அழைத்து கொண்டு வாராங்க வந்து இவர் ஹஜ் கடமையை நிறைவேற்றார் நிறைவேற்றினத்துக்கு பின்னால் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சமூகம் படுத்தினார் அவர் சென்னார் வெள்ளைக்காரர்கள் எங்களை போட்டு மிதித்தார்கள் நான் அமெரிக்காவில் இருந்தேன் ஆனால் வெள்ளைக்காரன் என்று நான் கண்டது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தான் ஆனால் உண்மையான வெள்ளையை நான் இந்த காபத்துல்லா உள்ளாலே கண்டேன் ஃபலஸ்தீனியர்கள் வந்திருந்தார்கள் பஹ்ரைன் கத்தார் குவைட் சவுதி ஷாம் சிரியா போன்ற அரபு நாடுகளில் இருந்து வந்த வெள்ளையர்களை நான் கண்டு வியந்தேன் உண்மையில் ஐரோப்பியாவில் இருக்கக்கூடியவர்கள் வெள்ளையர்கள் அல்ல இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் தான் ரியல் வெள்ளையர்கள் இவர்கள் அவ்வளோ அழகானவர்கள் அதனால் தான் நபிசல்லா அலுவலாம் அவர்களை வர்ணிக்கும் போது கூட நபி அவர்கள் மாதுளம் பழத்தை போல் சிவந்த நிறத்தில் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது அவ்வளோ அழகு அப்போ இவர் செல்றார் உண்மையான வெள்ளையர்கள் என்றார் இவர்கள் தான் இவர்கள் என்னை எந்த அளவு கண்ணியப்படுத்தினார்கள் என்னை கட்டி அழைத்தார்கள் என்னை முத்தமிட்டார்கள் என்னுடைய கையை முத்தமிட்டார்கள் என்னோட சஃப் சஃப் நின்று தொழுதார்கள் என்னை உபசரித்தார்கள் இதை கண்டு நான் ஆச்சரியம் அடைகின்றேன் என்று அவர் சொல்லிட்டு கடைசி அவர் சொன்னார் கருப்பினத்திற்கான ஒரே இஸ்லாம் தான் இதை நபி சல்லாஹூ அலே வசல்லாம் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் நபியுடைய ஹஜ்ஜத்துல் வதா கடைசி உபதேசம் நபி அவர்கள் சஹாபாக்கள் எல்லாரையும் அழைக்கின்றார்கள் சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அந்த இடத்திலே ஒன்று கூடுகின்றார் அந்த நேரத்தில் நபி அவங்க செல்லக்கூடிய அந்த உபதேசம் ஹஜ்ஜத்துல் வதாவுடைய அந்த உபதேசம் வரலாற்றில் பதியப்பட்ட ஒரு உபதேசம் ஐரோப்பிய நாடுகளில் கூட எத்தனையோ யூனிவர்சிட்டிகளில் பல்கலைக்கழகங்களில் வாயலில் அந்த உபதேசத்தை அவர்கள் எழுதியிருப்பார்கள் அந்த அளவு அந்த அளவு பொறுமதியான மிக முக்கியமான உபதேசங்கள் அதில் நபி அவர்கள் சொல்வார்கள் லஃபர்கைன அரபியின் வள அஜமி அஜமிக்கும் அரபிக்கும் மத்தியில் எந்தவித வித்தியாசமும் இல்லை ஒரு நாளும் அரபி அஜமியை விட மேலோங்குவ மேலோங்கக்கூடியவர் அல்ல அதே போல் அஜமி அரபியை விட மேலோங்கக்கூடியவர் அல்ல ஒலா அஸ்வதா அபியல் அப்பொழுதே நம்பியவர்கள் சொல்லிவிட்டார்கள் ஆயிரத்தி நானூற்றி சுச்சம் வருடங்களுக்கு முன்னால் இந்த வெள்ளை கருப்பு பிரச்சனையை நம்பியவர்கள் சொல்லிவிட்டார்கள் வெள்ளையரை விட கருப்பர்கள் தாழ்ந்தவரும் அல்ல கருப்பர்களை விட வெள்ளையர்கள் உயர்ந்தவர்களும் அல்ல என்ற விடயத்தை நம்பியவர்கள் அப்போதை சொல்லிவிட்டார்கள் எனவே இப்படி அந்த இன ரீதியான பிரச்சனையை பிரச்சனைக்கு தீர்வாக இந்த சமூக அதாவது எல்லோருக்கும் முன்னால் சமம் என்ற அந்த சித்தாந்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம்தான் இந்த ஹஜ்ஜுடைய இடம் எனவே இந்த இஸ்லாத் இஸ்லாத்தினுடைய ஆக முக்கியமான ஒரு ஒரு சித்தாந்தம் ஒரு 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 விடயம்தான் இறைவனுக்கு முன்னால் அல்லாவுக்கு முன்னால் எல்லோரும் சமம் என்ற சித்தாந்தம் இஸ்லாத்தில் மிக ஆணித்தரமாக பேசப்படுகின்றது எனவே இஸ்லாம் என்பது சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் அதே போல் அந்த சமத்துவத்தை எடுத்துக்காட்டக்கூடிய மிக முக்கியமான இடம்தான் இந்த ஹஜ்ஜுடைய கடமை என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் தற்பொழுது ஹஜ் பெருநாள் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற பொழுது குடும்ப உறவுகள் மிக முக்கியமானது முக்கியமாக எமது சகோதரர்கள் எமது உறவினர்கள் எமது அயல் வீட்டார்கள் அதே போன்ற சகோதர இனத்தவர்களுடைய அந்த உறவுகள் மிக முக்கியமானது ஹஜ் பெருநாள் அதனுடைய எந்த தாப்பரியத்தை வலியுறுத்துகின்றது உண்மையிலே முஸ்லீம்களை பொறுத்தவரையில் ரெண்டு நாட்களை அல்லாஹ் பெருநாளுடைய தினங்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான் ஒன்று ஈதுல் ஃபித்தர் நோம்பு பெருநாள் ரெண்டாவது ஈதுல் அல்லஹா ஹஜ் பெருநாள் இந்த இரண்டு பெருநாள் தினத்தையும் பாரி பெரிய ஒரு தியாகத்துக்கு பின்னால் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ரெண்டு நாட்களாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான் எந்த அளவுக்கு சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடணும் என்று சொன்னால் பெருநாளுடைய தினங்களில் நோன்பு நோப்பதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான் நோன்பு நோப்பது கூடாது அந்த ரெண்டு நாட்களையும் நாங்கள் சந்தோஷமாக குடும்பத்துடன் சேர்ந்து அழகான முறையில் எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அதுக்கு பின்னால் உறவினர்களை சந்திக்க சென்று சாப்பாடுகளை அழகான முறையில் சாப்பிட்டு அந்த நாளை நிம்மதியான நாளாக சந்தோஷமான நாளாக கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் அந்த ரெண்டு நாட்களையும் எங்களுக்கு தந்திருக்கின்றான் அந்த சந்தோஷமாக கழிக்கணும் நாங்கள் மட்டுமில்லை எல்லோரும் அந்த ரெண்டு தினங்களையும் பசி இல்லாமல் கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லா இப்படி ஒரு ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறான் என்று பாருங்கள் ரியாஸ் நோன்பு பெருநாள் உடைய தினத்தை பாருங்கள் நோன்பு நோட்டதுக்கு பின்னால் நாளைக்கு பெருநாள் என்ற பிறை தென்பட்டால் உடனே ஒரு அமலை உடனே ஒரு ஒரு விடயத்தை அல்லா அங்கே எங்களுக்கு கடமையாக்கின்றான் அதுதான் ஜக்காத்துல் ஃபித்தர் அல்லது சதகாத்துல் ஃபித்தர் அல்லது ஃபித்ரா என்று நாங்கள் சொல்லுவோம் ஒருவருக்கு ரெண்டரை கிலோ அரிசி வீதம் சாப்பாடு பொருட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அது ஒரு கடமையாக ஆக்கியிருக்கின்றான் ஏன் தோ மதில் மசாக்கீன் மிஸ்கீன்களுக்கு உணவாக பிறநாளுடைய தினத்தில் யாரும் பசி பட்டணியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்ல அப்படி ஒரு ஏற்பாடை செய்திருக்கின்றான் அதே போல் தான் ஹஜ்ஜுடைய பெருநாள் ஹஜ்ஜி பிறனாளையும் பாருங்கள் ஃபசல் இல் இரப்பிகா ஒன் ஹர் ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்தில் காலையிலே போய் பெருநாளுடைய தொழுகையை தொழுந்ததற்கு பின்னால் ஃபசல் இல் முதலாவது தொழுங்க ஒன் ஹர் அதுக்கு பின்னால் உல் என்று சொல்லக்கூடிய குர்பானியை நீங்கள் அறுத்து அதனை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அப்பொழுது பாருங்கள் அங்கேயும் சாப்பாடு கொடுக்க சொல்கிறான் இங்கேயும் சாப்பாடு கொடுக்க செல்கிறான் அதுக்குரிய மிக முக்கியமான காரணம் அந்த தினத்தில் யாரும் பசி பட்டணியுடன் இருக்கக்கூடாது என்ற ஒரே நோக்கம் தான் நபி அவர்களிடத்தில் வந்து ஒரு சஹாபி கேட்குறார் யாரை சூழலா எனக்கு சொருக்கம் போகணும் லேசான ஒரு வழியை செல்லித்தாங்க நபி அவங்க மூணு விஷயத்தை சொன்னாங்க ஒன்று சொன்னாங்க அஃஷு சலாம் நீங்கள் சலாத்த பரப்புங்கள் அலாமன் அரஃப்தவமல்லிஃப் தெரிந்தவர் தெரியாதவர் எல்லோருக்கும் சலாம் செல்ல வேண்டும் அத்தனைமுத்த ஆம் ஏலமான அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள் உணவழியுங்கள் ஒசல்லு வில்லை ஒன்னா சுனியாம் மக்கள் எல்லாம் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நடுநிசையில் எலும்பி ரெண்டு ரகா தாஜ தொழுங்க ததுகுள் ஒரு ஜென்னத்தை சாந்தியாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கு சொருக்கம் போகலாம் என்று நபி அவங்க சொல்கிறாங்க இதில் ரெண்டாவது நபி அவங்க சொல்கிறது அத்தனைமுத்த ஆம் சாப்பாடு கொடுங்கள் என்றால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பிரச்சனை தான் இந்த பசியோட பிரச்சனை இந்த பசி யாருக்கும் வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அந்த ரெண்டு பெருநாளுடைய தினத்திலையும் அல்ல மற்றவர்களுக்கு உணவழியுங்க என்று சொல்கிறான் இதாக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நாங்கள் யாருக்கு முதலாவது உணவளிக்கணுமென்றால் நாங்கள் பொதுவாக பெருநாளுடைய தினத்தில் எல்லோரும் சந்தோஷமாகிக்கிறது போல முதலாவது நாங்கள் கவனிக்க வேண்டிய ஆள் தான் எங்களுடைய பக்கத்து வீட்டார் அண்டை வீட்டார் அண்டை வீட்டார் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் முஸ்லீமாக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம் அது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க ஜார் என்று தான் சொன்னாங்க அண்டை வீட்டார் என்று தான் சொன்னாங்க இந்த நபி அவங்க சொல்லுவாங்க ஜிப்ரீல் அலைசலாம் அவர்கள் என்னிடத்திலே அடிக்கடி வந்து உறவினர் அண்டை வீட்டாருடைய கடமையை அண்டை வீட்டாருடைய அந்த உபசரிப்பை மிச்சம் பயந்து கொள்ளுங்கள் அண்டை வீட்டாரை அழகான முறையில் அவரோட நடந்து கொள்ளுங்கள் அவருக்கு துன்புறுத்த வேண்டாம் அவரை துன்புறுத்த வேண்டாம் என்று அடிக்கடி வந்து அண்டை வீட்டாருடைய பொறுமதியை எனக்கு சொல்லி கொண்டு இருப்பார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நான் மௌத்தாவினத்துக்கு பின்னால் அந்த வராசத்துடைய சொத்தில் அதாவது அனந்தர சொத்தில் ஒரு பகுதி அண்டை வீட்டாருக்கு போய்விடுமோ என்று நான் பயந்தேன் அந்த அளவுக்கு அண்டை வீட்டாருடைய சிறப்புகளை பற்றி அவர்களுடைய கடமைகளை பற்றி ஜிப்ரில் அலிசலாம் வந்து அடிக்கடி சொல்வார்கள் அப்போ அண்டை வீட்டார் எந்த அளவு பொறுமதியானவர்கள் என்று பாருங்கள் அண்டை வீட்டார் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உலமாக்கள் இடத்திலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது அண்டை வீட்டார்ன்றா இவ்வளோ எந்த அளவு சரௌண்டிங் வரும் உண்டு சில உலமாக்கள் செல்கிறாங்க வலதால் நாற்பது வீடு இடதால் நாற்பது வீடு முன்னால் நாற்பது வீடு பின்னால் நாற்பது வீடு எவ்வளோ பெரிய ஒரு சரௌண்டிங் உள்ள ஏரியா அந்த அண்டை வீட்டார் அப்போ இந்த அண்டை வீட்டாரோட நாங்கள் அழகான முறையில் நடந்து கொள்வதால் இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்ல எண்ணம் அவங்களுக்கு வரும் இது இதால் எங்களுக்கு ஏலும் சமத்துவத்தை கட்டியெழுப்ப நாங்கள் எப்படி எங்கள் குடும்பத்தாரோட உண்டாக சந்தோஷமாக ஈர்க்கிறோமோ அதே மாதிரி எங்களுடைய அண்டை வீட்டாருடனும் நாங்கள் சந்தோஷமாக ஈர்க்கிறதுக்கு பலவி கொள்ள வேண்டும் அதே போன்று தற்படுது ஒரு பொருளாதார பிரச்சனை நெருக்கடி நிலவுகின்ற சூழ்நிலையிலே வசதி படைத்தவர்கள் ஏழைகளுக்கு உதவி இட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தையும் அவர்கள் தற்போது பயன்படுத்தி கொள்ளலாம் உண்மையிலே உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் பெருநாளுடைய தினத்திலே எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கோப தாபங்களை எல்லாம் இல்லாமலாக்கி அவர்களுடன் சேர்ந்து அந்நியொன்னியமாக பழகி கட்டி அணைத்து அவர்களுடன் மன்னிப்பு கேட்டு எங்களுக்கு எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பகைகளை இல்லாமலாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாள் தான் இந்த பெருநாளுடைய நாள் கோழி சண்டைக்காக வேண்டியும் வேலி சண்டைக்காக வேண்டியும் நாங்கள் ப பரம்பரை பரம்பரையாக அண்டை வீட்டானுடன் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றோம் நபியோர்கள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கின்றார்கள் உங்களுடைய வீட்டில் ஏதோ ஒரு சாப்பாடை சமைக்கிறதாக இருந்தால் அந்த வாசம் அடுத்த வீட்டுக்கு போகின்றது என்று உங்களுக்கு விளங்கினால் நீங்கள் காய்க்கக்கூடிய ஆணம் ஆணம் இருக்கின்றதே அதில் ஒரு ஒரு கப் தண்ணியை கூடியாக ஊற்றி அந்த ஆணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுங்க எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் உங்களுடைய வீட்டில் தான் ஒரு தாப்பையை போகிறீங்க உங்களோட உள்ளுக்கு தான் அந்த தாப்பை இது ஆனாலும் கூட அடுத்த அண்டை இடத்தில் ஒரு அனுமதியை கேட்டுக்கொள்ளுங்க நீங்கள் நான் இப்படி கெட்ட போகிறேன் இதுக்கு அனுமதி தாங்க என்றால் நீங்கள் கிட்டக்கூடிய அந்த தாப்பையால் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த காற்று தடைப்பட்டுவிடும் நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்க வீட்டில் ஒரு மரம் நாட்டி வைக்கிறீங்க அந்த ம மரத்தினுடைய இலைகள் அந்த பக்கத்தில் புலும் என்று இருந்தால் அதை நாங்கள் எப்படி அவர் அவருக்கு இடைஞ்சல் இல்லாத முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லிக் காட்டுகின்றது எனவே எங்களுக்கு என்ன சரி ஒரு பிரச்சனை என்றால் முதலாவது வாரவர் அண்டை வீட்டார் அண்டை வீட்டாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் ஏற்பட்டால் முதலாவது போராக்கல் நாங்கள் எனவே நாங்கள் எங்களுடைய அந்த பண்பாட்டை எங்களுடைய கலாச்சாரத்தை எங்களுடைய சமத்துவத்தை காட்டக்கூடிய ஆக முக்கியமான இடம்தான் அண்டை வீட்டார் எனவே நாங்கள் இந்த பெருநாளுடைய தினத்தை அதற்காக வேண்டி பயன்படுத்தி அவர்களுடைய மனங்களை வெல்ல வெல்லறதுக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் உண்மையிலே இலங்கையை பொறுத்த வரையில் அது சாதாரணமாக சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்போ எங்களுடைய வீட்டை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் பள்ளிக்கு போய் பெருநாள் தொழுது விட்டு வீட்டுக்கு வந்து முதலாவது அந்நிய வீட்டார்கள் எதிர்பார்ப்பார்கள் வட்டலாப்பம் அதே போல் இனிப்பு பண்டங்களை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் நாங்கள் என்ன செய்வோம் பள்ளிக்கு வந்த உடனே முதலாவது நாங்கள் சாப்பிடுவதற்கு முன்னால் அந்த இனிப்பு பண்டங்களை பக்கத்து வீட்டார்களுக்கு அனுப்பி வைத்து தான் நாங்கள் சாப்பிடக்கூடிய பழக்கம் எங்களுக்கு இருக்கின்றது அப்போ இப்படி நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீமான அண்டை வீட்டார் முஸ்லீம் அல்லாத அண்டை வீட்டாருடன் அழகான முறையில் நடக்கக்கூடிய நேரத்தில் எங்களை பற்றி உள்ள நல்ல எண்ணங்கள் அவர்களுக்கு அதிகரிக்கும் எங்களை பற்றி உள்ள கெட்ட எண்ணங்கள் அவர்களுடைய உள்ளங்களை விட்டும் தூரமாகிவிடும் இதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஹஜ்ஜு பெருநாள் எதனை வலியுறுத்துகின்றது எதற்காக முஸ்லீம் மக்கள் இந்த ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுகின்றார்கள் இதன் மூலம் சமூகத்துக்கு எடுத்து கூறுகின்ற விடயங்கள் என்ன போன்ற விடயங்கள் சம்பந்தமாக ஒரு சிறிய விளக்கத்தை வழங்குவதற்காக இன்றைய குட் மார்னிங் ஸ்ரீலங்காவை சிறப்பு குட் மார்னிங் ஸ்ரீலங்காவாக நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம் ஹஜ்ஜு பெறானுடைய சிறப்புகளை வழங்குகின்ற ஒரு குட் மார்னிங் ஸ்ரீலங்காவாக நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம் இன்றைய நிகழ்ச்சியில் எமது அழைப்பை ஏற்று கலந்து கொண்டு மாபோல தாருல் கிராஆத் அரபு கல்லனுடைய அதிபர் அஷேக் மசூர் சஜீர் உசி அவர்களுக்கு எமது மனப்பூர்வம் நன்றிகள் ஹைர் ஜசாகுல்ல கொழும்பு பத்து ஹிஜ்ரா முஸ்லிம் வித்யாலய மாணவிகள் வழங்குகின்ற மிக முக்கியமான ஒரு கசீதாவுடன் நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்து கொண்டோம் அதே போன்று இன்று ஈது அல்ஹா ஹஜிபர் முன்னிட்டு சக்தி டையை வழங்கின்ற மற்றொரு விசேட ஒளிபரப்பு இன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு ஒலிபரப்பாக நின்றது அதனுடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் ரியாஸ் ஹாரிஸ் அஸ்லாம் அலைக்கும் வணக்கம்

இறைவன் வாக்கினே மீராத அவரே இப்ராஹிம் நபியே அவரே இப்ராஹிம் நபியே கரங்கள் ஏந்தியே ஹனி போற்றி அவனிட முயந்து சென்றிடவே தருமங்க செய்து உறவினை சேர்ந்து ஒன்றாய் கூடி மகிழ்ந்திடவே நிரந்தரமான வரை நாம் ஒன்றியாக திருநாள் கொண்டாடும் நம் உறவுகளே கொண்டாடும் நம் உறவுகளே நலம்பெறவே மனம் பெறவே கரங்கள் கரங்களே நிரஞ்சுகிறோம் ஹஜ்ஜு பெருநாத்யா ஆயிரம் கிளிகள் அலைவது போல் சிறுவர் கூட்டம் மகிழ்ந்திடவே இருள்வானில் முழுமதி போல் உறவுகளின் முகம் எழுகிறது விரோதம் வேற்றுமை சொந்தங்கள் ஜொலிக்கும் மின்னாளினிலே ஜொலிக்கும் மின்னாளினிலே மனம் பூக்கள் மனம் தூவ ஓசை ஓசை குில்களின்ோசை ஒழிக்கிறதே குழிக்கிறதில் எங்கள் பாடல் வரிகள் இன்பம் ஆகிடவே வரிகள் இன்பம் ஆகிடவே அஜு பெருநாள் யாக திருநாள் கொண்டாடும் எம் உறவுகளே கொண்டாடும் எம் உறவுகளே நலம் பெறவே மனம் பெற எம் மனம் பெறவே பெறவே மனம் கரங்கள் ஏந்தி இருந்துகிறோம் அருள் நபியின் உலகத்தில் உரித்த கனவை நனவாக்க துணிந்த தியாகி நபி அவரின் சரிதம் கூறிடும் சரிதம் கூறிடும் தன் மகனின் தியாகி அவருக்கு உயர்ந்த அமலான இறைவன் அளித்த வெகுமதியே இறைவன் அளித்த வெகுமதியே இந்த நாளில் எங்கள் தியாகம் எல்லாம் என்றும் அழியாதே எல்லாம் என்றும் அழியாதே அஜு பெருநாள் தியாகத்திருநாள் கொண்டாடும் நம் உறவுகளே கொண்டாடும் நம் உறவுகளே நலம்பெறவே மனம் பெறவே கரங்கள் அஜு பெருநாள் தியாக திருவினால் கொண்டாடும் நம் உறவுகளே கொண்டாடும் நம் உறவுகளே நலம்பிறவே மனம்பெறவே கரங்கள் ஏந்தி இரஞ்சுகிறோம் முலங்கும் முயந்த தக்குவீரின் முலக்கம் வானை பிலக்கிறதே முலக்கம் வானை பிலக்கிறதே இந்த நாளில் எங்கள் பாடல் வரிகள் என்பும் மாகட்டும் ஹஜ்ஜு பெருநாள் தியாகத்திருநாள் கொண்டாடும் நம் உறவுகளே கொண்டாடும் நம் உறவுகளே நலம் பெறவே மனம் பெறவே ஏந்தி இறஞ்சி பெரினால் தியாக திருநாள் கொண்டாடும் நம் உறவுகளே கொண்டாடும் நம் உறவுகளே நலப்பெறவே மனப்பெறவே கரங்கள் ஏந்திகிறோம்